அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? 5 சீக்ரெட்ஸ் டு சக்சஸ். இந்த அஞ்சு விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ்ன்ற ஒண்ணு நீங்க மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா, ஸோ உங்களுக்கான கோலை நீங்கள் செட் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுல ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருங்க. ஸோ அதிலேருந்து எந்த ஒரு சேஞ்சும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களால் சீக்கிரம் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, டிமோட்டிவேட் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சிக்கோ, ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் பாருங்கள், ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஸ்பீச் கேளுங்க. ஸோ அதே மாதிரி சாங்ஸும் மேக்ஸிமம் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்ஸ் கேளுங்க. இதே டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டேஸ். நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த நாளில் யூஸ்ஃபுல்லான ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இதில் கடுமையான ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டதாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ன்ற ஒன்றை நீங்கள் மீட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ரொம்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண மிஸ்டேக் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை இதில் கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஒவ்வொரு டேஸும் நீங்கள் இதுக்கு மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை தெரிஞ்சு, ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் உங்கள் மைண்ட் போய்கிட்டே இருக்கும். தேர்தல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களை சுற்றி நிறைய கிண்டல், வேலி, சிரிப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும். இதை நீங்கள் மறக்கவும் கூடாது. ஏன்னா மற்றவங்களோட கிண்டல் கேலி தான் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு வெறி வரணும். ஸோ நம்ம ஜெயிச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வெறி வரணும். அது எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியே இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எல்லோரும் மாதிரி காமனாக யோசிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ்ன்ற ஒன்று நீங்கள் பக்கம் கூட போய் பார்க்க முடியாது. ஏன்னா புதுசாக இன்னோவேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். அதிலிருந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதில் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை எடுத்து உரம் போட்டு அடுத்து புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதுதான் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா சக்ஸஸ்ன்றது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைச்சிடாது. இன்னொன்று, அந்த சக்ஸஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கவும் மாட்டாங்க. அதை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்கன்றதான் ஃபஸ்ட்டு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் சக்ஸஸை மீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரெகுலராக நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அத்தனையும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஸோ அடுத்து ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுறதுல பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே சக்ஸஸ்ன்ற ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சக்ஸஸை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரொம்பவுமே நிறைய ஃபெயிலியர்ஸ் இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் துவண்டு போய் ஓரமாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து சக்ஸஸ்ன்ற ஒன்றை பார்க்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்து நீங்கள் அதிலே தான் போகணும். ஸோ அதை விட்டுட்டு நமக்கு இந்த ஃபீல்டே செட் ஆகல, நம்ம வேறு எதுவும் புதுசாக போய்க்கலாம், இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்ற ஒன்றை நீங்கள் மீட் பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான ஒரு போஸ்டிங்கோ ஏதாவது ஒன்று சின்னதாக கிடைக்குது அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் நாங்கள் பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி உரமாக உட்காந்துட்டீங்க அப்படின்னாலும், இல்லை இதுவே போதும்னு நினச்சிட்டீங்கன்னாலும் சக்ஸஸ்ன்ற ஒன்றை நீங்கள் மீட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸே கிடையாது. உங்களோட கோல்ன்றத ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கணும். ஸோ அந்த பெருசாக இருக்கிறதுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக கடுமையான ஹார்ட் ஒர்க் இருக்கணும். கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர்ஸ்ன்றது நிறைய நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்து போவீங்க. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸை நீங்கள் பார்க்கும்போது பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ இதை நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த மிஸ்டேக்ன்றது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் யோசிக்க வைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நம்மளோட சக்ஸஸுக்காக தான் அப்படின்றத யோசித்து உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி
போய்கிட்டே இருங்க. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது அந்த மோட்டிவேட் பண்றதுன்றது வேற யாரும் வந்து உங்களை பண்ண மாட்டாங்க, உங்களை நீங்களே பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து உங்களை நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. சக்சஸ்ன்ற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உங்களை பத்தி பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சக்சஸ்க்காக உங்களை நீங்க மட்டும்தான் பேசிக்க முடியும். ஏன்னா உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருங்க. எத்தனை பேர் கேலி கிண்டல் சிரிப்பு இதெல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்க போய்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் நீங்க பார்த்தாலும் சரி, ஸோ அதை தாண்டி நீங்க எவ்வளவு அவமானத்தை சந்திச்சாலும் சரி, நீங்க முன்னாடி போய்கிட்டே இருந்தா மட்டும்தான் சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுல உங்களுக்கு மிக அதிகமா தேவைப்படுறது என்ன அப்படின்னா பொறுமைன்றது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பொறுமையும் நிதானமும் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய ஒன்றா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதில் எல்லாரும் தோல்வின்ற ஒன்றை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகுவீங்க. ஏன்னா ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாமல் சக்ஸஸை மீட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அவ்வளோதான் இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃபே போயிடுச்சு, இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி உரமாக போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான், அது முடிஞ்சிடும் தான். ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க, ஸோ அடுத்து நீங்கள் பண்ணும்போது அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுங்க அப்படின்றத யோசிச்சு அதை கரெக்ட் பண்ணி அடுத்து இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க. இன்னொன்று, இந்த ஃபெயிலியர்னு ஒன்று வரும்போது உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத சொல்ல முடியாது. அந்த டைம்லையும் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, ஸோ நீ அவ்வளோதான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், இப்போ ஓரம் உட்காரு, சும்மா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்றது கண்டிப்பாக சுற்றி எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் சரி, அதை நீங்கள் கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சக்ஸஸை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையும் உங்களுக்குள்ள ஒரு வெறியா மாற்றுங்க, கண்டிப்பாக அதுதான் உங்களை முன்னாடி கொண்டு போகும். ஏன்னா மற்றவங்களுக்கு இப்படி சொல்றாங்க அவ்வளவுதான், ஒருவேளை அவங்களால முடியாதோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் வந்தா கூட நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருவீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி எதுனாலும் நீங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபேஸ் பண்ணும் போது சும்மா கிடையாது, அவங்க சொல்றத எல்லாமே உங்க மனசுல பதிய வைங்க. அதைத்தான் உங்க சக்சஸ் மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க முன்னாடி கொண்டு போக முடியும். அவங்க முன்னாடி ஜெயிக்கணும்ன்ற ஒரு பெரிய நீங்க உருவாக்கிட்டே இருங்க. ஸோ யாருமே எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டா நம்ம பாட்டுக்கு அமைதியாக போயிடுவோம். ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக முன்னாடி போகணுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற ஒரு சிலர் இருந்தே தருவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஸ்டெப்பாக முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணவே இல்லை வேண்டாம், நான் ஒரு நார்மல் காமன் மேனாக இருப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வரணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று, இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு வீடியோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.